சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் வீடு புகுந்து நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தின் போது மூவர் வெட்டப்பட்டதில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், இந்த சம்பவத்தில் என்ன நடைபெற்றது? தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். பாலவில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்ணங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் வந்து கனகம், இவங்க மகள் வேலுமதி மற்றும் பேரன் மூவரத்துடன் வந்து கண்ணங்கோட்டை கிராமத்துல அவங்க சொந்த வீட்டுல வச்சு வர்றாங்க. இவர் வேலுமதியோட கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறாரு. இந்நிலையில வந்து ஜனவரி மாதம் இந்த கனக மாமாவுடைய மூத்த மகள், அவங்க அவருடைய பேத்தி, அதாவது மூத்த மகளுடைய மகள், அதாவது அப்பேத்திக்கு ஜனவரி மாதம் திருமணம் நடக்குது. இதனால கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலே நகைக்கடைக்கு சென்று ஒரு 40 பவுன் நகை எடுத்து வந்து வீட்டில் வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில வந்து நேற்று முன்தினம், அதாவது நேற்று முன்தினம் இரவு இவங்க வீட்டுல தூங்கும் போது நள்ளிரவு புகுந்த மர்ம நபர்கள் வந்து இவங்க தூக்கத்துல இருக்கவங்களுக்கு மயக்க ஸ்ப்ரே அடிச்சு, அந்த மயக்க ஸ்ப்ரேல இருக்கும்போதே அதை அடிக்கும்போது சுதாரிச்சு வேலுமதியும் அந்த கனகமாரும் எழுந்திருச்சு அந்த நபர்களுடன் மத்த கட்டி சண்டை போட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுல வந்து ஆக்கிரமடைஞ்ச வந்து இந்த மர்ம நபர்கள் வந்து அருவாளால வந்து வெட்டியிருக்காங்க. கூட படுத்திருந்த அந்த பேரன் வந்து அவரும் கட்டவும் அவரும் சத்தம் போடக்கூடாதுங்கிறது வந்து அவரையும் வெட்டியிருக்காங்க. 3 பேரும் மயக்க நிலையில இருந்த பிறகு பீரோவை உடைச்சு, பீரோல இருந்த பீரோ மற்றும் அலமாரியெல்லாம் உடைச்சு அதுல இருந்து நகையும் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அப்புறம் காலையில இந்த கல்யாணத்திற்காக மட்டன் ஆர்டருக்கு எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருந்த ஒரு காணாவையில சேர்ந்த பெரியசாமி என்பவர் காலையில வந்து வீடு பார்க்கும்போது வீட்டில் நடந்த சம்பவம் குறித்து மற்றவங்களுக்கு தெரிய வந்துச்சு. உடனடியாக காவல்துறையை தவிர்த்திருக்காங்க. தெரிஞ்ச உடனே தேவட்டை காவல்துறை சம்பவத்துக்கு வந்தாங்க. உடனே அந்த சம்பவத்துக்கு விரைந்து வந்த டிஐடி துறை, ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுறை மற்றும் காரைக்குடி ஏஎஸ்பி ஸ்டாலின் அவர் உள்ளிட்டவர் வந்து சம்பவத்திற்கு நேரடியாக களத்துக்கு சென்று பல்வேறு நபர்களிடம் இது சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து ஏன்னா அவங்க வந்து குற்றவாளிகள் வந்து தடயங்கள் மற்றும் எதுவும் கிடைக்கக்கூடாதுங்கிறக்காண்டி வீடை சுற்றி மிளகாப்பொடி மற்றும் மிளகாலாம் தூக்கிட்டு போனனால மோப்பநாய் மோப்பநாய் வர வச்சு மோப்பநாய் ராம்போ வந்து 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 அந்த வீடை சுத்தி மோப்பம் பிடிச்சு சம்பவத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்க ஒரு தோப்பில் வந்து தோப்புக்கு சென்று அங்கே நின்று விட்டது. நன்றி முத்துராமலிங்கம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.